அன்பார்ந்த மேனிலை முதலாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே, வணக்கம். ஐந்தாவது பாடம் இருப்பாய்விலிருந்து கணக்குகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பயிற்சி கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமர்வில் இருப்பாய்வு பாடத்திலிருந்து பயிற்சி கணக்கு நான்கு பார்க்க இருக்கிறோம். பாபு என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கீழ்காணும் இருப்புகளை கொண்டு 31/3/2016 நாளுக்குரிய இருப்பாய்வை தயாரிக்கவும். கை ரொக்கம் பற்பல கடனாளிகள், சம்பளம் வராக்கடன், தொடக்க சரக்கிருப்பு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு, பற்பல கடனீந்தோர், முதல் கொள்முதல் விற்பனை. ஓகே, இந்த பேரேட்டு இருப்புகளை கொண்டு பாபுவோட இருப்பாய்வை 2016 மார்ச் 31 தயாரிச்சிருவோம். காலபுஸ் போட்டிருக்கேன், பயிற்சி வினா 4. பாபு ஏடுகளில் 2016 மார்ச் 31 நாளைய இருப்பாய்வு. வரிசையன் கணக்கின் பெயர், பேரேட்டு பக்க எண், பற்றிருப்பு வரவிருப்பு போட்டிருக்கேன். நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா எழுதிடுவோம். பேரேட்டு இருப்புகள் கை ரொக்கம் பற்று இருப்பு காட்டும். கை ரொக்கம் 7000 ரூபா. பற்பல கடனாளிகள் 5400. பற்று இருப்பு காட்டும். சம்பளம் 6800. சம்பளம் செலவு பற்று இருப்பு காட்டும். வராக்கடன் நட்டம். செலவு கணக்குகளும் நட்ட கணக்குகளும் பற்று இருப்பு காட்டும். தொடக்க சரக்கிருப்பு பற்று இருப்பு காட்டும். பதினஞ்சு 400. பெறுதற்குரிய மாற்று சீட்டு பற்றிருப்பு காட்டும். 7000 ரூபா. பற்பல கடனீந்தோர் வரவிருப்பு காட்டும். பதினோராயிரத்தி 800. முதல் கணக்கு வரவிருப்பு காட்டும். 25000 ரூபா. கொள்முதல் பற்று இருப்பு காட்டும். 45000 ரூபா. விற்பனை வரவிருப்பு காட்டும். 50000 ரூபா. டோட்டல் பற்றிருப்பு கூட்டுறேன். 0 0 4 2 6. 6 4 18 18 மிச்சம் 1 1 5 6 7 13 18 15 23 30 36. 4 3 7 1 8. 86800 ரூபா வருது டோட்டல். அதே மாதிரி வரவிருப்பு காலத்தை கூட்டுறேன். 800க்கு 800. 5 1 6. 5 2 7 1 8. 86800 ரூபா டோட்டல் டேலி ஆயிடுச்சு. Thank you.
நன்றி மாணவர்களே.